டெக்ஸ்ட் புக் தான் கொடுக்குறாங்களோ, அப்போ எல்லோரும் ஒன்று தான் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் மார்க்லண்டா, ஓஹோ ஜாகிராவுக்கு வேறு டீச்சர், ஃபாத்திமாவுக்கு வேறு டீச்சர், இதுக்கு வேறு டீச்சர். அந்த டீச்சர் ட்ரைனிங் பண்ண போக்கலே, இது ஃபாத்திமாவுக்கு இது ஜாகிராவுக்கு அப்படின்னு ட்ரைனிங் பண்ணுறாங்களா? அவங்க உங்கள் ஸ்கூலுக்கு வேறு இல்லை, எல்லாருமே டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் முடிச்சு இல்லை டிகிரி முடிச்சுட்டு பிரின்சிபல் மார்க்கு எஸ்எல் பிஎஸ்ன்னு கொடுப்பாங்க. எஸ்எல் டிஎஸ் 1 2 3 இருக்குது, பிஎஸ்எல் இருக்குது. அப்படி அவங்க பக்கத்தில் உள்ளதுக்கு அரசாங்கம் வந்து இது மாதிரி பார்த்து போடுதா? இல்லை வேறப்பா, இது புத்துல ஜாகிராவுக்கு வேறு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்களா? இல்லை பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் கொடுக்குறாங்களா? இங்கே உள்ள டீச்சர் அங்கே போகலாம், அங்கே உள்ள டீச்சர் இங்கே வரலாமா? மாறலாம் தானே, ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து மாறலாம். நான் கேட்குறேன், அப்படி ஏதாவது அரசாங்கம் தலையிட்டு பாரபட்சம் காட்டிச்சா? இல்லை, புத்துல துள்ள அவ்வளோ பேரும் 1-ஆம் ஆண்டுக்கு சேர்க்க போகிறாங்க. விளங்கிச்சு? இந்த வளையத்தில் எல்லா பிள்ளையும் செக் பண்ணி மூளையில் கோளாரா, ஐக்யூ டெஸ்ட் பண்ணி இதில் எவ்வளோ மூளை வேலை செய்யுது, எந்த மாதிரி வேலை செய்யுது என்று பார்த்து அந்தந்த பாடசாலைகள் பிரித்து கொண்டாங்களா? அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பாடசாலைகள் அந்த தூரத்தை பார்த்து அதெல்லாம் பார்த்து பாடசாலைகளை போட்டாங்களா? மூளையை கவனிச்சாங்களா? டெஸ்ட் பண்ணாங்களா? எல்லாம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்கினாங்களா? பிள்ளைகளுடைய மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கணும், ஐக்யூ டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கினாங்களா சொன்னாங்களா? அவெல்லாம் பார்க்கலையம்மா. அப்போ இந்த பாடசாலையை கொண்டாந்து சேர்த்தாச்சு காலம். இதை தவற விட்டுட்டீங்க, இன்னொரு 5-6 ஆண்டுகளில் உங்கள் வீட்டில் பிரம்மாண்டமான பிரச்சனை வெடிக்க போகுது. அவர் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகிட்டாருன்னு வைங்க, காலம் முழுக்க நீங்கள் சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறிவு கூடு சேர்க்குற மாதிரி சேர்த்த முழு பணத்தையும் நீங்கள் போய் நடு அதாவது எல்லாம் போயிடும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொன்று செஞ்சுட்டு வந்து உம்மா கடிச்சு வாப்பா கடிச்சு எனக்கு அதுக்கு வேணும், எனக்கு ஐஸ் அடிக்க வேணும் என்று கேட்குற நாள் வந்தால் கண்ணால் கண்ணீர் ஓடும். அந்த அளவுக்கு பயங்கரமான பிரச்சனை வந்துடும். நீங்கள் இருந்த இந்த நிலைமையை விட ஒரு படி கீழே இறங்கிடுவீங்க. வறுமை தலைவிதாடும், எல்லாமே அதுக்கு போயிடும், குடிக்கிறதுக்கும் போதைக்கு எல்லாம் போயிடும். அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வளர்க்கணும் என்று அதை கவ்வி பிடிக்க ஆட்கள் இருக்கிறாங்க. முறையில் கவனமாக பார்த்து அந்த பிள்ளை உங்கள்கிட்ட பிரிக்கிறதுக்கு நிறைய திட்டமிட்ட வளையங்கள் இருக்குது. அவங்க கவனமாக பார்த்து உங்கள் பிள்ளையை பிரிக்க பார்க்குறாங்க. ஸோ இதில் இருந்து பாதுகாக்கணும்டா, எல்லா நாளும் சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, இந்த நாளைக்குரிய வேலையை பண்ணியாச்சு, தூங்க போயாச்சுன்னா உங்கள் புள்ள பறி போகிறதை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துருவீங்க. எத்தனையோ குடும்பங்கள் இந்த இழப்புகளை சந்திச்சிருக்குது. நான் சொல்கிறது என்னமோ புதுசான ஒரு விஷயங்களே, இந்த உலகத்தில் வளமையாக நடந்து வர்ற ஒரு வீடியோ. கவனமாக நம்ம பிள்ளைய பார்க்க ஆடு மேய்ப்பாங்க, அந்த ஒழுங்காக மேய்ப்பாடு இருக்கணும். கோழி வளர்க்குறாங்க இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிடும். எத்தனையோ மிருகங்கள் இருக்கு அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. அதனால் உங்கள் பிள்ளைய உங்கள்கிட்ட இந்த பிரிக்க எக்கச்சக்கமான சதி வளையங்கள் இருக்குது. நீங்கள் நினச்சிடக்கூடாது, பல வீடுகளுக்கு டைல் பிடிக்கணுமெண்டா படிக்காதவர்கள் அவளுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அவங்களுக்கு தான் லேசாக மார்க்கெட் பண்ணலாம் போதை பொருளை. லேசாக தூவி விட்டுட்டாங்கன்னு வைங்க, அந்த சமூகம் அழிஞ்சு போயிடும். இவங்க வீடுகளை அரண்மனைகளாக கட்டுவாங்க. அப்படிப்பட்ட கயவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் புள்ள தான் தேவை. ஏனென்றால் அவங்களுக்கு ஆடு மாடு தேவையில்லை, பூனைக்குட்டி தேவையில்லை. பூனைக்குட்டிக்கு போய் கேஜி விற்க மாட்டாங்க, ஐஸ் விற்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் தேவை. அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு அவங்களுக்கு பறி கொடுக்க போகிறீங்களா, அல்லது உங்கள் பிள்ளைய சிறப்பாக வளர்க்க போகிறீங்களா முடிவை இந்த கொஞ்ச நேரத்தில் எடுப்போம். அன்பா அந்த தாய்மார்களே, அதனால் நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. நான் கேட்குற கேள்வி, அது ஸ்கூல் உண்டுன்ட்டீங்க கட்டினோம், டேபிள் சேர்லாம் ஒன்றுன்ட்டிங்க, டெக்ஸ்ட் புக்கு ஒரே மாதிரின்ட்டிங்க, டீச்சர் மார்கள் பாரபட்சம் இல்லைன்ட்டிங்க, அதிபர் மார்களே அப்படி இருக்குதா? இல்லை, அதிபர் மார்களுக்கும் அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ப சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அதிபர் மார்களும் வர்றாங்க. சரிப்பா, இப்போ என்ன நடக்குதுண்டா, 1-ஆம் ஆண்டுக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைய சேர்த்துட்டீங்க. புத்திரத்தில் பிறந்த எல்லாம் அந்த ஆண்டில் பிறந்த எல்லாமே 1-ஆம் ஆண்டுக்கு சேர்த்தாச்சு. இப்போ 2024 வைங்களேன், 2025 அடுத்த வருடம், அடுத்த வருடத்துக்கு 1-ஆம் ஆண்டுக்கு முழு புத்தளத்துலேயும் எல்லா எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் கிடைக்குதோ அவங்க எல்லோரும் எங்கே ஒன்று சேருவாங்க, இந்த பாடசாலைக்கு, புத்தளத்தில் மற்ற பாடசாலைகளுக்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து போட்டால் 11 வருடத்துக்கு பிறகு ரிசல்ட் வழங்குது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் மெல்ல மெல்ல வளர்ந்து வர்ற நேரம், என்னப்பா அவங்க எத்தனை பேர் உங்கள் பாடசாலையில், எங்கள் ஸ்கூலில் 400 பேரை சேர்த்தாங்க,
எங்க ஸ்கூல்ல 300 பேர் சேர்த்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் 11 வருடம் முடிஞ்சிச்சு. 11 ஆம் ஆண்டு இந்த ஸ்கூல்ல 50 பேர் சேர்த்தாங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இவங்கட பெருபேர்களை பார்க்க போகல. ஜாயாவுல ரிசல்ட் வருது, ஓரளவு ரிசல்ட்ஸ் வருது. அந்த ரிசல்ட் இங்க வரல. நான் கேக்குறது விளங்குதா? நான் கொழும்புல உள்ள ராயல் கல்லூரியோ ஆனந்த கல்லூரியோ பெரிய பெரிய கல்லூரியில பத்தி பேசல. அங்க உள்ள நைனியே ஒன்னு கேட்டீங்கனாலே நீங்க இதாயிருவீங்க. அங்கெல்லாம் ஒரு ரெண்டு நைனே இல்ல, பத்து நைனெல்லாம் இல்ல, 150க்கு மேலதான். அந்த அளவுக்கு பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதை பத்தி நான் பேசல. உங்க வலயத்துல புத்தளத்துல நான் கேட்கிறேன், எல்லாம் ஒரே மாதிரி தானே சேர்த்தீங்க? காலை சாப்பாடும் ஒரே மாதிரி தானே சாப்பிட்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க? அவங்களும் தண்ணி தானே குடிச்சாங்க? எல்லாம் ஒரே மாதிரி ஒரே டெக்ஸ்ட் புக் ஒன்று. 11 ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளையுடைய தலையெழுத்து மாற்றப்படுது. 11 வருடங்களுக்கு பிறகு இந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா, என்னப்பா பாஸ் பாஸ் ஆகிட்டேன், மேக்ஸ் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க? 85க்கு மேலே, 99, 95 இப்படி பாஸ். எவ்வளோப்பா பாஸ்? 60 பேர் தான் பாஸ். 100 பேர் எழுதினா 60% பாஸ். சில ஸ்கூலுக்கு போனால் 40% பாஸ், சில ஸ்கூலுக்கு போனால் 30%. அவ்வளோ பேர் முடிச்சு போச்சு. அட்வான்ஸ் லெவல் இல்லை. நான் உங்கள்கிட்ட எது கேட்குறேன்னா, இந்த பாஸ் ஆகிறதுக்கு வீதாசாரம் சொல்கிறோமே, கணித பாஸை சொல்கிறேன் உங்களுக்கு நான். அவங்கதான் ஓயில் பாஸ் ஆகிறது. ஓயில் பாஸ் ஆகிறதுல இவங்க ஏன் இந்த ஸ்கூலில் சேர்த்த பிள்ளைலாம் கூட பாஸ் ஆகுறாங்க, இந்த ஸ்கூலில் சேர்த்த பிள்ளைலாம் கம்மியாக பாஸ் ஆகுறாங்க? அதுக்கு என்ன காரணம்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மூளையே டெஸ்ட் பண்ணலன்றீங்க, ஸ்கூலில் கட்டிடம் வித்தியாசம் இல்லைன்றீங்க, டீச்சர்ஸ் மார்க்கெட்டில் வித்தியாசம் இல்லைன்றீங்க, இந்த அதிபர் ஜாகிராவுக்கு போகலாம் அங்கே உள்ளவர் இங்கே வரலான்றீங்க, ஆசிரியர்களை மாறலான்றீங்க. அப்போ எதுதாம்மா பிரச்சனை? கேள்வி உங்கள்கிட்ட, உங்கள் பிள்ளைகள்ட்டையா பிரச்சனை இல்லைன்றீங்களா? உங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்ட பிரச்சனையா இல்லைன்றீங்களா? இப்போ உங்கள் அதிபர் தான் பிரச்சனையா? அவர் முன்னாடி இருக்கிற சுட்டி இல்லைன்றீங்களா? அப்போ யார் பிரச்சனை? நீங்கள் தான் பிரச்சனையோ நம்ம பிரச்சனைன்றீங்க. பிரச்சனை என்ன தெரியுமாம்மா? இந்த புத்தளத்தில் என்ன, அந்த புள்ள அப்படி படிக்கிது, இந்த புள்ள படிக்கலைன்றா? எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைகளுமா? எந்த பிள்ளைக்கு நான் குறை சொல்ல மாட்டேன், அந்த பிள்ளைகளை குறை சொல்ல மாட்டேன்டா. பிள்ளைகளோட ஐக்கியோ எடுத்து பார்த்தோன்னா அது பிள்ளைகள் பிறத்துலேயே நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. அப்போ அங்கே எப்போ பார்த்தாலும் இங்கே ஜாயிரா தானே போடுது ரிசல்ட்டு கூடையா? இதுக்குள்ள முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம் சென்ட் மேரிஸ் போடுறாங்க. விளங்கிச்சா? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் இல்லைப்பா, ஒரு வருஷம் அந்த ஸ்கூல், அப்புறம் ரொம்ப வீக்கான ஒரு ஸ்கூல் வந்து திடீர்னு அப்படி வருதா? இல்லை, வளமையாக பார்த்தீங்கன்னா ராயல் கல்லூரி கொழும்பு ராயல் வந்துட்டே இருக்கும், ஆனந்தம் வந்துட்டே இருக்குமாண்டா. என்ன நடக்குதுண்டா? பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீங்க. பெற்றெடுக்கிற தாய்மார்கள்ட்ட பாசத்தை பற்றி கேட்டால் எல்லாரும் இறக்கந்தான். சின்ன ஸ்கூலில் படித்த பிள்ளையும் பெரிய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையும் உமா வாப்பா இறக்கமாண்டா இறக்கந்தான். பாசத்தில் பிரச்சனை இல்லை, தன்னுடைய அறிவு மட்டத்தில் பிரச்சனை இருக்குது. தன் பிள்ளைய எப்படி படிப்பிக்கணும், அதுக்கு நான் எவ்வளோ அர்ப்பணிக்கணும்னு நீங்கள் புரிஞ்ச ஒரு லெவல் இருக்குது. ஸ்கூலுக்கு அனுப்பினா படிச்சுட்டு வந்துடுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஒரு உமா நினைக்கிறான் ஸ்கூலில் 40 புள்ள ஒரு கிளாஸில் நிற்கும், டீச்சர் மெனக்கெடுவாங்க, ஆனால் என் பிள்ளைக்கு நான் கொஞ்சம் கூடுதலாக மெனக்கெடணும். கணிக்க புரியுதான், புக் எடுத்து பார்க்கணும். புரியலை ராஜா, இது புரியாமல் இருக்கிறீங்க. ஏன் புள்ளி 20 ஆகுது? அந்த மெனக்கெடல் தேவை. இப்போ என்ன நடக்குது, ஏன் சென்ட் மேரிஸில் ரிசல்ட் ரொம்ப இதாக வருவதுன்னா, ஆர்வம் உள்ள பெற்றார்கள், ஆர்வம் இல்லாத ஆர்வம் குறைந்த பெற்றார்கள் ரெண்டாக பிரிச்சிடலாம். என்ன பிரிக்கலாம்? இந்த ரிசல்ட்ஸுக்கு காரணம் பில்டிங் இல்லைன்ட்டீங்க, ஒண்ணுமே இல்லைண்டா. யாரு காரணம்டா? நீங்க காரணம்ன்றீங்க. நீங்க எப்படி காரணமாயினீங்கடா? ஆர்வம் உள்ளவர்கள், ஆர்வம் குறைந்தவர்கள். ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க பின்னாடி நிப்பாங்க, ஸ்கூல்ல படிச்சு தந்தாலும் பின்னாடி பார்ப்பாங்க, புரிஞ்சுச்சான்னு கேட்பாங்க, பக்கத்துல உள்ள ஒரு ஆள்கிட்ட படிச்சு கொடுக்க சொல்லுவாங்க, இல்ல விளங்காத பாடத்துக்கு டீச்சர் சொல்லி விளங்கல டியூஷன் போடுவாங்க. அவங்க பின்னாடி இருந்து பேக பார்ப்பாங்க, ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போறேன்னு பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் பிரட்டி பார்ப்பாங்க, பின்னாடியே நிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஆசிரியர் பிள்ளை எப்போ டேலண்ட்டாக வருவதுன்னா, அது எப்படி இப்போ ஆசிரியர் பிள்ளைங்க நல்ல ரிசல்ட்ஸ் போகுது? டாக்டர் பிள்ளைய பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிள்ளை நல்லா படிச்சுட்டே வரும்,
ஏன் அப்படி வருதுன்னு கேட்டா அந்த பெற்றார்களுக்குள்ள ஆர்வம். எப்படி ஆர்வம்? பேக் வச்சது போறே அவங்களை நீங்க ட்ரிப் கூட்டி போனீங்களா? ஆமா, எல்லாம் கொடுத்தீங்க. புள்ள படிப்பு செக் பண்ணினீங்களா? செக் பண்றதுக்கு உங்களால புரியலன்னா நீங்க இன்னொரு ஆளை வச்சு உங்களுக்கு வீடு கட்டையலாது. அதுக்காக நீங்க வீடு கட்டாம இருந்தீங்களா? பாஷை பிடிச்சி கட்டுவீங்க. உங்க பிள்ளைக்கு ஏன் இப்ப இதல்ல புரியல, இந்த பாடம் புரியல? எங்க பிரச்சனைன்னு பாத்தீங்களா? கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்க. சின்னத்துல இருந்து பார்த்த புள்ள படிக்காதுன்றது உளவியல். ஸ்கூலுக்கு போய் யோசிங்க, அம்மா போயிருவாங்களே ஊட விட்டு. அந்த பிள்ளையோட முழு வாழ்க்கையும் தாய் தகப்பன் தான். கண்ணு முன்னாடி நீங்க சண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது சண்டை, ஆனா பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு இருளா போயிடும். ஒரு 8-10 ஆண்டுகள் அதை பார்த்து பார்த்து பழகுது புள்ள. இப்போ ஒரு 12 வருடங்கள் பழகுது. அப்புறம் மேல அந்த பிள்ளைக்கு நீங்க சண்டை பிடிச்சா கவலை வராது. அது ஸ்கூலுக்கு போய் உங்களை மாதிரி டபுள் மடங்கு சண்டை பிடிக்கும். ஏனண்டா, நீங்க எதை எதை காட்டினீங்களோ அதை அந்த புள்ள போய் செய்யும். நீங்க சின்ன பிள்ளைய கொண்டு போயிட்டீங்க, ஒண்ணுமே தெரியாது அந்த பிள்ளைக்கு. பாடற பாடசாலையை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அது வீட்டுக்கு வந்து என்ன கேட்கும்? கரும்பலகம் வாங்கி கேட்கும். ஏன் தெரியுமா? பொம்மைகளை வச்சு போட்டு ஆனா அவனா சொல்லிக் கொடுக்கும். டீச்சர் சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும். நீங்க போய் தாளாட்டி பாட்டு ஆடுறீங்க, இது பண்றீங்களா? பிள்ளைய தூங்க வைக்கிறீங்களா? அது ஒரு பொம்மையை வச்சு காலில் வச்சு ஆட்டும். நீங்க ட்ரெயின்ல போயிட்டீங்களா? ட்ரெயினை அது மாதிரி உண்ட விளையாட்டு கேட்டு எனக்கு ட்ரெயின் வேணுமா, நானும் குச்சி குச்சின்னு கோச்சி ஓட்டணும். எதை பார்க்குதோ அதை செய்யும். வைத்தியத்தை கூட்டி போய் வைத்து வலிக்குதான்னு வைத்து பிடிச்சி கேட்டா இது என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு வந்து பொம்மையை பிடிச்சி வலிக்குதாம்மான்னு கேட்கும். நீங்க புத்தளத்தில் தமிழ் பேசுறீங்க, முழு ஸ்ரீலங்காவிலையும் தமிழ் ஒன்று தானு கேட்டீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் ஒரு தமிழ், அக்கரப்பத்தில் ஒரு தமிழ், கல்முனையில் வேற மாதிரி பேசுவாங்க, ஓட்டமாவடி வேற மாதிரி பேசுவாங்க, கொழும்புல வேற மாதிரி பேசுவாங்க, புத்தளத்தில் வேற மாதிரி பேசுவீங்க. உங்க புள்ள எந்த தமிழ் பேசுச்சு? வேறு உள்ள புள்ள இருக்குது பாருங்களேன், அந்த புள்ள என்னன்னு சொல்ல மாட்டுச்சு. தமிழ் தான் பேசுது. என் தியன் அப்படிலாம் சொல்லும், புரியுதா? அங்கே என் தியன்வாங்க. கொஞ்சம் வேறு உள்ளே அங்கே போனீங்கன்னா என்ன தியனு பேசுவாங்க. அங்கே என்னன்னு நீங்க என்னன்னு கேட்பீங்க, நாங்கள் என்னன்னு கேட்போம் விளங்குச்சா? அவங்க என்னாத்தியன்னு கேட்பாங்க. நான் புத்தளத்தில் ஓ ஓவன்னு நிறைய கேட்பேன். விளங்குதா? பேசுகிற நேரம் ஃபோனில் யாரா ஓ ஓவன்னு வாங்க. அந்த ஓவெல்லாம் அங்கே இருக்காது. உங்கள் ஊருக்கு வித்தியாசமாக இருக்கும். சிறர்கள் அதாவது எல்லாம் மாற்றி பேசுவாங்க. நம்ம ஒரு முறையில் பேசுவோம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கறது ஒரு முறை இருக்குது, அவங்க வித்தியாசமான முறையில் கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு ஊர் வித்தியாசம் இருக்குது. வேறு வழியில் ஒரு புள்ள பறக்குது, விளங்குதா? அந்த புள்ளைய அடித்து இதுக்கு போகிற என்டிஎன் சொன்னால் பார்ப்போம். என்ன தான் சொல்லணும்? அடித்து உதச்சி மிதிச்சிட்டோன்னு வைங்க, எல்லாம் அடியும் பட்டு என்டிஎம்மா அடிச்சிங்கன்னு கேட்கு. அப்படி இப்போ தான் என்டிஎன் சொல்லக்கூடாதுன்ட்டேன். அது என்ன என்டிஎன்? அது தெரியாமலே வந்துடும். இதுக்கு சொல்கிறது தாய்மொழியண்டு. நீங்கள் எந்த மொழியை பேசுகிறீங்களோ, எந்த லெவலில் பேசுகிறீங்களோ, அது லைஃப் லாங். அது இன்னொரு கிராமத்துக்கு போய் இந்த ஊரை தொடர்பே இல்லாமல் அப்படியே இங்கேருந்து கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் விட்டு ஒரு 10 வருஷம் போக யாழ்ப்பாண மொழி பேசவும் புத்தள மொழி மறந்துடும். லிங்குவிஸ்டிக் ஏரியா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்? நீங்கள் பேசுகிற மொழி, நீங்கள் இழுத்து பேசுகிற விதத்துலேருந்து உங்கள் புள்ள முழுக்க உங்கள்கிட்ட இருந்து வருது. தமிழ் பேசுது, அரபு நாட்டில் புள்ள பிறந்தா அரபு பேசும். அது எப்படி பேசுறது? ஸ்லாங்ன்றுவாங்க உங்களுக்குச்சா. அந்த ஸ்லாங், நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் பெட்ரி கேட்க வந்திருந்தான் கடையில். நான் போய் என்னப்பா என்று பார்த்தாண்டா, எப்படி கேட்குறாங்களா, 9 பூனை பாஞ்சது இருக்குதான்னு கேட்குறாங்க. 9 பூனை பாஞ்சது எங்கள் ஊரில் போய் 9 பூனை பாஞ்சனா முழு பேரும் சிரித்து செத்துருவான். 9 பூனை பாஞ்ச ரெண்டு தாங்கண்டா, உள்ளவர் 9 பூனை பாஞ்ச ரெண்டு கொடுக்குறாரு. அப்போ தான் எனக்கு புரியுது, பெட்ரி தானா? எவரடி பெட்ரியில் 9 பூனை பாயுது. அந்த ஊரில் போய் எவரடி என்ன மேலே இங்கேயும் முழிப்பான். வாங்கதா, 9 பூனை பாஞ்ச ரெண்டு தாங்கண்டா தான் கொடுப்பான் போலவாங்கதா. அந்த மாதிரி இருக்கும். அந்தந்த ஊர்களால் சிரிப்பே வராது. அந்த மக்கள் அப்படி இதாக்குவாங்க. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், நீங்கள் பேசுகிற மாதிரி உங்கள் குழந்தை பேசுதா? ஆ, நீங்கள் நடக்கிற மாதிரி உங்கள் குழந்தை நடக்குதா? வைத்தியத்தை போய் கூட்டி போய் காட்டி வைத்த நெசிக்கிற அந்த பிள்ளையும் வந்து இதாக்குதா? நீங்கள் தூங்க வைக்கிற மாதிரி ஒரு பிள்ளைய பொம்மையை தூங்க வைக்குதா? எல்லாம் உங்களை மாதிரி செஞ்சா அது ஏன் படிக்கல? அதை மட்டும் நீங்கள் செய்யலை. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கு. வீட்டில் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து வாச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு புக் எடுத்து வாச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? டாக்டர் பிள்ளை ஏன் படிக்க தெரியுமா? டாக்டர் வந்து அங்கே புக் எடுத்து படிச்சு நிற்பார்.
ரெண்டு பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல, அதையும் கூட மேல, ஒரு 18 ஆண்டுகளுக்கு 2007-08 நம்ம நடத்துகிற நேரம், ஐயாவை நடத்துகிற நேரம், டீச்சர் வந்து சொன்னாங்க, சார் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ரொம்ப வித்தியாசம், ஏதோ கொடுத்தாலும் பட் பட் பட்னு முடிக்கிறாங்க, மற்ற பிள்ளைகளோட பிரெயின் ஏஜோடு இவங்க கிட்ட வைக்கலாது, ஆனால் ஸ்கூலில் இவங்க ஒரு ரேஞ்ச் தான், என்றாலும் ரொம்ப திறமையானவங்க பிள்ளை ரெண்டு பார்த்தா, ஆமாம் ரொம்ப திறமை, என்னென்னு பார்த்தா வாப்பாவும் டாக்டர் உமாவும் டாக்டர், அதில் ஹாபி என்னண்டா நம்ம பிள்ளை விளையாடுற மாதிரி, அதுக்கு விளையாட்டே புத்தகத்தோடு தான், கீறது எடுக்கிறது பார்க்கறது, ஏண்டா வாப்பா டிவி பார்த்தா புள்ள டிவி பார்க்கும், வாப்பா ஃபோனில் இருந்தாலும் புள்ள ஃபோனில் இருக்கும், உமா ஃபோனில் இருந்தால் ஃபுல்லாக ஃபோனில் இருக்கும், இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள புள்ள அப்படியே இருந்துச்சு, நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதில் இருக்கும், நீங்கள் 4 புக்கை வாசிச்சிங்கன்னா உங்கள் புள்ள புக்கை வாசிக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் படிமான்றீங்க, அது எப்படிமான்னு கேட்குறேன், உங்கள் பிள்ளைக்கு எந்தியன்னு சொல்ல மாதிரி தான், நீங்கள் எந்தியான்னு பேசிப்போட்டு எந்தியன்னு சொல்லக்கூடாதுன்னா எப்படிமா, அது நீங்கள் பேசுகிற மொழி தானேமா வரும், புத்தளத்தில் பிறக்கிற புள்ளா அக்கறை பத்து தமிழ் பேசாதுமா, யாழ்ப்பாண தமிழ் பேசாது, நீங்கள் உங்களை மாற்றாட்டி உங்கள் புள்ள மாறாதுமா, உங்கள் பிள்ளையை நீங்கள் மாற்றணுமெண்டா உங்கள் முழு லைஃபையும் நீங்கள் மாற்றணும், நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனையா பிள்ளைகள் போகட்டும், நீங்கள் ரூமில் உட்காந்து பேசுங்க, நீங்கள் காரசாரமாக பேசுறீங்களா அமைதியாக பேசுங்க, நீங்கள் அது அறையிறீங்க, அந்த சின்ன பிள்ளைகளுடைய லைஃப்பை இதாக்கிறாதீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி அந்த பிள்ளைகள் கடும் பிரச்சனைக்காரர்களாக வருவாங்க, உளவியல் சொல்லுது, சண்டையை பார்த்து பார்த்து உள்ள புள்ளை ஸ்கூலுக்கு போனால் அமைதியாக இருக்காது, இன்னொரு ஆள் கில்ல பார்க்கும், இன்னொரு ஆள் ஏதாவது ஒரு பண்ணி தள்ளி விடும், ஏன்பான்னு பார்த்தீங்கன்னா எதை காணுதோ அதை செய்யணும், இதுக்கு சொல்லுவாங்க இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், எது உள்ள போகுதோ அதான் வெளியே வருமா ப்ராசஸ் ஆகி, எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டைன்னு புள்ள அது சண்டித்தனத்தை விரும்பும், உலகத்தில் ஒரு பெரிய கண்டம், அதாவது உலகத்தில் கண்டங்கள் இருக்குதா இல்லையா, கண்டினென்ட் சொல்லுவோம், நாம் எதில் நிற்கிறோம், ஆசியா ஆப்பிரிக்கா அப்படி இருக்குதா இல்லையா, ஏஷியன் கண்டினென்ட் ஆப்பிரிக்கன் கண்டினென்ட் சொல்லுவாங்க, இதில் உலகத்திலே எல்லாரும் உட்கார வச்சு எக்ஸாம் எழுதிட்டோம்டா ஃபேலாக போகிறவங்க யார் தெரியுமா, ஆப்பிரிக்கர்கள் தெரியுமா, ஆப்பிரிக்காவில் உள்ளவங்க தான் ஃபேலாக போவாங்க, ஏன்பா கையில் எப்போ பார்த்தாலும் துப்பாக்கி இருக்கும், சண்டித்தனம் பண்ணுவாங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அந்த ஆப்பிரிக்கர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, எத்தியோப்பியா கண்டிருக்கிறீங்களா, இப்போ பிள்ளைகள் மெலிஞ்சு தோளும் துண்டுமாக இருக்குமே ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்களே, கண்டிருப்பீங்க நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மக்கள் அப்படி நிற்கிறாங்களே, சரிப்பா ஏன்னா இந்த பிரச்சனைன்னு கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம்மா, அவங்கள்ட்ட உலகத்தில் அவங்களுக்கு என்ன கிடைக்கல, தண்ணி கிடைக்கலையா, தண்ணியே இல்லையா, அந்த மக்களுக்கு என்ன வளம் இல்லைன்னு கேட்போம், இப்போ புத்தளத்தில் சில பகுதிகளுக்கு ஒழுங்காக உப்பு தண்ணி தான் வரும் இல்லையா, தண்ணி வராது, அது மாதிரி ஆப்பிரிக்கா மக்களுக்கு என்ன பிரச்சனை போய் பார்ப்போமா, எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமாம்மா, ஆப்பிரிக்கா தான் உலகத்திலே பெஸ்ட்டு, அது தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஆள் பண்ணுறான் வீட்டில் எனக்கு தண்ணிகளை குடிக்கிறதுக்கு, எனக்கு உடுப்பில் கொடுக்கறதுக்கு, ஆனால் அவங்க வாப்பா தான் பெரிய தொழிலதிபர், ஊர்லேயே நம்பர் 1 பணக்காரர், மகன் பரம ஏலண்டு, அதை எப்படி யோசிச்சு பாருங்க, அதை எப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்போம், அன்பு தாய்மார்களே உலகத்தெல்லாம் அப்படி உட்கார வச்சு பார்த்தா ஃபேலாக போனவங்க காப்பிரியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, மனித பிணம் சாப்பிட்றாங்க, இப்பையும் மனித பிணம் சாப்பிட்றவங்க நிற்கிறான், அப்படி உலகம் எங்கேயோ போகுது, நீங்கள் உங்கள் கையில் ஃபோன் இருக்கு பாருங்க, இந்த ஃபோன் இதுவரைக்கும் போகாத ஊர்கள் இருக்குது, நீங்கள் கொழும்பு போயிட்டு வரீங்களா, டவுன் போயிட்டு வரீங்க, சில ஊர்களில் கேபிட்டல் தன்னுடைய தலைநகரத்துக்கு போகாத மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள், அவங்க கிராமப்புறம் அதுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குது இன்டர்நெட் ஒன்றுமே தெரியாத மக்கள் இன்னும் இருக்கிறாங்க தெரியுமா, இந்த பாகிஸ்தான் போயிட்டு வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க, என் நண்பர் ஒரு ஆள் சொல்கிறாரு, கிராமப்புறத்தில் நிற்கிறாங்களாம் அந்த வாழ்க்கை வேற நிம்மதியான வாழ்க்கை சொல்கிறாரு, அதில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா டவுனுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டினாராம், அம்மாடி இந்த அளவுக்கு முஸ்லீமா, அவன் முஸ்லீம் ஆனால் பேணதலான முஸ்லீம், பாகிஸ்தான் வந்து பொதுவாக நம்ம கேபிட்டலுக்கு வந்துட்டோம்டா இஸ்லாமாபாத்லாம் வந்துட்டோம்னா முஸ்லீமே தலையில் ஒன்றும் போட மாட்டாங்க, தலை விட்டு களத்துலேயும் போட மாட்டாங்க, அது அந்த கல்ச்சர் வேறு, ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போயிட்டாங்கண்டா, ஏன்னா நான் பாகிஸ்தான் போனதே இல்லை, என் நண்பர் ஒரு ஆள் சொல்கிறாரு இப்படி போயிட்டான் போகணும், போயிட்டு வந்தால் ஊருக்குள்ளெல்லாம் ஹிஜாபை போத்தி, அவர் சொல்லிட்டார் அவசரமாக கூட்டி போங்க, என்னப்பா இது இந்த அளவுக்கு மாறிட்டாங்களா, ஸோ சில கிராமங்களில் உள்ளவங்க அவங்க பஸ் பிடிச்சி ரொம்ப தொலைவில் பல நாள் பிரயாணம் செய்து தன் நாட்டு தலைநகரமே தெரியாத மக்கள் நிற்கிறாங்க, இப்படி
உலகத்தில் ஆப்பிரிக்கா பொறுத்தல ரொம்ப கீழ்மட்ட மக்கள். இப்ப நான் கேட்கிறேன், ஏன் கீழ்மட்டம், என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கடா, உலகத்தில் நீல நதி எங்க ஓடு தெரியுமா? பச்சை பசேல் என்ற அந்த அடர்த்தியான காடு எங்க இருக்கு தெரியுமா? உலகத்தில் இப்ப நம்ம நாட்டில் சிங்கம் பார்த்துருப்பீங்க, எங்க நாட்டில் சிங்கம் இல்லை, ஆனால் ஜூல இருக்குது சிங்கம், பெரிய தாடி வளர்த்த சிங்கம் இருக்குதா, அது ஆப்பிரிக்கன் லயன், ஆப்பிரிக்கா சிங்கம், அது எங்க நாட்டில இருந்து வரல, எல்லாம் இருக்குது அங்க. நம்ம நாட்டில் பேர்வள மக்கள், பலங்குட மக்கள், ரத்னபுர மக்கள் மெடகாஸ்கரில் போய் கடை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன் பாண்டா, அங்கே மாணிக்கம் அவ்வளோ கிடைக்குமா? கிடைக்கிற மாணிக்கத்தெல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விற்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டவர் இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போய் அங்கே உட்காந்து பல மாதம் அங்கே நின்று அங்கே உள்ள லேண்டில் மாணிக்கத்தை எடுத்து அதை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறானா, அந்தாள் இன்றைக்கும் பரமையாலே நிற்கிறானா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவங்க அவங்க நாட்டில் தங்கம் இருக்குது, அவங்க நாட்டில் மாணிக்கம் இருக்குது, நீல நதி ஓடுது, பச்சை பசேர் என்ற மண் எல்லாம் இருக்குது. இப்போ எங்கே பிரச்சனைம்மா? ஏன் பரமையால அப்படியே உலகத்தில் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறோம், ஜப்பானுக்கு போகிறோம். ஜப்பானுக்கு என்னப்பா இருக்குது? ஜப்பானுக்கு பயங்கரமான பூமி குலுக்கம் வருமா? அப்படியா, ஆப்பிரிக்காவில் இப்படி பயங்கரமாக பூமி குலுக்கம் வருமா? வராதான். சுனாமி, 2004 சுனாமி கேள்விப்பட்டீங்களே, கடல் அலைகள், ராட்சச அலைகள் பூமிக்குள்ளே வந்துடும், ஆப்பிரிக்காவில் வருமானா? வராதான். அட, ஜப்பானுக்கு வருமானு கேட்டால் அந்த சுனாமி பேரே ஜப்பான் மொழி தான். ராட்சச அலைகள் வந்து அப்படி ஊருக்குள்ளே பூந்து எல்லாம் அழிச்சிட்டு போயிருமா? அப்படியா, பூகம்பம் அந்த மாதிரி வருமோ? நெருப்பு மலை ஒழுக்கணும் வெட்டிச்சு லாவா ஓடுமா? நெருப்பு மலைகள் ஓடுமா, வெட்டிக்குமா? என்னப்பா, எப்போ பார்த்தாலும் பூகம்பமா? அவன்கிட்ட போய் கேட்டால் உனக்கு தானே இப்போ பிரச்சனை கூட, நீ தானே உலகத்தில் படிக்க மாட்டேன்னு கேட்டால் அவன் உலகத்தில் முதல் 8 பேருக்குள்ள வந்துடுவானா? உலகத்தை உட்கார வச்சுட்டு அதில் கணக்கு போட்டேன்னா G8 சொல்லுவாங்க, பலமான நாடுகள் வந்துடுவான். நான் கேட்குறேன், அணுகுண்டு அணுகுண்டுன்றாங்களே இன்றைக்கி, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த புல்லட் அடிக்கிற இதை மாதிரி இல்லை, அணுகுண்டண்டா போட்ட ஆள் காலி இல்லை, ஊரே காலி, உலகமே போயிடும். சின்னதாக கொண்டாந்து உண்டு போட்டான்னு வைங்க, உலக ஓர் நடக்குது. உலக யுத்தத்தில் அமெரிக்கா அணுகுண்டை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா பயம் காட்டுது, உலக ஓர் நடக்குது. அப்போ ஜப்பான் சொல்கிறான், அதெல்லாம் கட்டுப்பட மாட்டேதுன்னு, நீ இப்போ இதுக்கு முன்னாடி அணுகுண்டை கண்டில்ல, அணுகுண்டுடைய தாத்பரியம் தெரியாது சொன்னான், கட்டுப்படுறியா இல்லையான்னு கேட்டான், கட்டுப்பட முடியாதுன்ட்டாங்க. ஜப்பானில் 2 நகரங்கள் இருக்குது, ஹிரோஷிமா நாகசாக்கி. இந்த 2 நகரத்துக்கு என்ன பண்ணான் தெரியுமா? மேலால் கொண்டாந்தான், அமெரிக்கா சொன்னான் அணுகுண்டை போட போகிறேன், கவனமான இல்லை, நான் கட்டுப்பட மாட்டேன்டான். கட்டுப்பட மாட்டோன்னு சொன்ன ஜப்பானியர்கள் என்னாச்சு, கீழே போடலை, மேற்பரப்பில் வெடிக்க விடல, நடுவில் கொண்டாந்து வெடிக்க விட்டான். வெடிக்க விட்ட செதறி போகுது, இந்த ஒரு துளி ஒரு இதில் 1000 மனுஷன் சரிஞ்சு போகிறான். விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டு சொல்கிறான், 75 குழந்தைகள் முடமாக பிறக்க மாட்டான், அவ்வளோ நச்சு, ஒரு நாள் அடியில் 75 அதாவது இந்த தலைமுறை 2 முடிச்சு அவ்வளவும் போயிருமாண்டா. அமெரிக்காட்டு கெஞ்சி நான் போடாத நிப்பாட்டு, அடுத்தது இறக்கியிருந்தா நாகசாக்கிக்கு, ஹிரோஷிமா 10 எரியுது, ஜப்பானுடைய இதயம் நாகசாக்கியில் போட வேண்டாம், நிப்பாட்டுறேன் ஜப்பான் சொல்லிட்டு நான் கட்டுப்படுறேன், இதுக்கு மேலே ஓர இதாக்க தேவையில்லை, உலக யுத்தத்தை நிப்பாட்டிடுவோம். ஜப்பான் சொல்கிற நேரம் நாகசாக்கிக்கு போட்டு முடிச்சுட்டான், நாகசாக்கி 10 எரியுது. அட, பிரம்மாண்டமாக புல்லட்டு போட்டால் தான், இப்போலாம் அடிக்கிறது மிசைல்லாம் சாதாரணம், எல்லாரும் என்னத்தை பயன் காட்டுறான், நான் போடுவேன் நீ போடுவேன் அணுகுண்டு அணுகுண்டுன்றானே, அது அழிஞ்சு போயிடும், செதறி போயிடும், அவ்வளோ பயங்கரமான ஒரு இது. ஆனால் அந்த இவன் போட்டாச்சு, ஆப்பிரிக்காவுக்கு போட்டான், அணுகுண்டு போட்டானா? நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, உங்களுக்கு எந்த மண் பிடிக்கும், பூகம்பம் வர மண் பிடிக்குமா, கடலில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சுனாமி பிடிக்குமா, நெருப்பு மலைகள் வெட்டிச்சு லாவா ஓடுற இடம் பிடிக்குமா, அல்லது நீல நதி ஓடுற அடியில் மாணிக்கங்கள் உள்ள தங்கங்கள் உள்ள பச்சை பசேர் என்ற மண் எல்லாம் உள்ள எது பிடிக்கும் உங்களுக்கு, எது வளம், எது பணம் உங்களுக்கு, சும்மா தரைய தரது பணமா, போட்டால் எதுவும் முளைக்கிற மாதிரி தரையை தான், எது எது வளம், இதான பணம். ஆனால் உலகத்தில் பணம் உள்ளவன் பரம ஏழையாக நிற்கிறானே, இவனுக்கு ஒன்றுமே இல்லையே, இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு எழுப்பி நிற்கிறான்,
இவ்வளவு பிரச்சனை ஜப்பானுக்கு நடந்து உலகத்தில் எட்டாம் புள்ளியா, எட்டாம் புள்ளிக்குள்ள வந்துருவானா, பத்தாம் புள்ளிக்குள்ள வந்துருவானா, உலகத்தில் 212 பத்துக்குள்ள வருவானா? அப்படியே ஒண்ணுமே இல்லை, உனக்கு எல்லாமே இருக்குது. என்னாச்சு தெரியுமா? இதுதான் டீலிங். எத்தியோப்பியாவில் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டிருப்பாங்களே, அது அந்த மக்கள் எத்தியோப்பியாவில் அது எங்களுக்கு பாராளுமன்ற மாதிரி அரசியல்வாதி இருக்கிறாங்களே, அவங்க பிள்ளைலாம் நன்னல்ல. எத்தியோப்பியாவில் எல்லா பிள்ளையும் முள்ளும் துண்டும் இல்லை. என்ன நடந்துச்சு? டீலிங் பேசியாச்சு. எங்கள் மக்கள் படிக்கக்கூடாதா? ஆமாம், ஓகே. தூவுறீங்களா? தூவி விட்டுருங்க. எல்லா போதையும் தூவி விட்டுருவான். மனுஷனுக்கு இந்த அறிவு வேலை செய்யணும், இல்லாட்டி மிருகத்தை விட கேவலம். ஆடு மாடுக்கும் கண்ணு தெரியும். இந்த புல் வேணும்னா அது காய், அந்த கண்ணு தான் உங்கள் பிள்ளைக்கு தெரியணுமா? இந்த பாபா வேணா கோழிக்கும் காது கேட்கும், அந்த காது தான் உங்கள் பிள்ளைக்கு இருக்குதா? அது ஆடு மாடு நல்லமே. இந்த காதால் கேட்டால் அறிவு வளரணும், கண்ணால் பார்த்தால் சிந்தனை பறக்கணும், அந்த அறிவு வேணும். ஸோ ஆடு மாடுக்குள்ள அறிவு மாதிரி இருந்துட்டு பிள்ளைக்கு தெரியுது, படம் பார்க்குறான, கண்ணு தெரியுது, அந்த கண் இல்லைம்மா. பறவையை பார்க்கிறவனுக்கு பறக்க முடியும்னு தெரியணும். அது எப்படி பறக்குது? இந்த சித்தாந்த மூளையில் பறக்கணும். இதுதான் அறிவு என்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டாங்க? பணத்தை முழுக்க வாங்கி எல்லாத்தையும் அடிச்சுட்டு நாங்கள் இப்படியே வைப்போம், இவனை படிக்காமலே வைப்போம். எப்போ பார்த்தாலும் நாங்கள் தான் அரசியல் பண்ணுவோம், நாங்கள் தான் பெரிய ஆட்கள். இவங்களை இன்னும் அழிக்கணுமா? தூவி விட்டுருங்க. என்ன போதை பொருள் இருக்கு? தூவி விட்டுருங்க. கண்ணு முன்னாடி செத்து போயிடுவாங்க. செத்து போகிறான்னா என்ன அர்த்தம்? போதை கடத்தல் அங்கே வரும், அடிச்சுட்டு அடிச்சுட்டு தூங்குவான். மனுஷன் மூளை வேலை செய்யாது, அவன்கிட்ட முழுக்க கஷ்டப்படுவான். மூளை வேலை செய்யாதனால இளைஞர் உள்ளம் போய் அங்கே உட்காந்துட்டு, நம்ம நாடு உலகத்தில் பெரிய மூளை வேலை செய்கிற நாடு இல்லை, இந்த மைக்கை கண்டுபிடிச்சாளுக்கு நாங்களா, ஃபோனை கண்டுபிடிச்சோம் நாங்களா, எங்கால் அங்கே போய் உட்காந்துட்டு அவன்கிட்ட சம்பாதிக்கிறானா? அங்கிருந்து வர்றவங்கள ஆஜியார் மடகஸ்கர் போனார். யார்? அதான் வீடு. ஓ, 50 கோடி இருக்குது அவருக்கு, 100 கோடியோ. அப்படி இங்கே உள்ளவன் மடகஸ்கருக்கு போய் 100 கோடி சம்பாதிச்சிட்டு வர்றான், அங்கே உள்ளவன் கையை கட்டிட்டு நிற்கிறான். எவ்வளோப்பா 200 ரூபா வருமானமா, 500 ரூபா வருமானமா? இவருக்கு 2 கண் இருக்கு, இவருக்கு 2 கண். நம்ம நாட்டு ஆள் தானே போனாங்க பழங்குடிக்கு. இவர் அறிவு வேலை செய்கிற மாதிரி அவர் அறிவு வேலை செய்யலை. இதில் அமெரிக்காவில் ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சேன்னு வைங்க, மூளை வேலை செய்கிறது, 50 பேரும் காலி பண்ணிடுவான். அவன் மூளை அதை விட பிரம்மாண்டமாக வேலை செய்யும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உங்கள் புள்ள சும்மா வளர்ந்து வந்துச்சா, அறிவும் வளர்ந்துச்சா சேர்த்து, உடம்பு வளர்ந்து ஆள் வளர்ந்துருக்கிறாங்க, அறிவும் சேர்ந்து வளர்ந்துச்சான்னு கேட்குறேன். புரியல நான் சொல்கிறது உங்களுக்கு? எல்லா வளமும் உள்ள ஆப்பிரிக்கர்கள் வளரவில்லை, அவர்கள் பரம ஏழைகளாக போனார்கள். இதிலிருந்து ஒரு கருப்பு இனத்தின் தலைவர் அங்கிருந்து வெளியே ஒட்டச்சிட்டு வெளியே வர்றார். அவர் பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நெல்சன் மண்டேலா. உலகம் எங்கு சுத்துறார், படிக்கிறார், பட்ட படிப்பை மேற்கொள்கிறார், தன் கண்ணீர் வடித்து கொண்டு தன் மக்களிடம் பேசுகிறார். மக்களே, நீங்க ரொம்ப பெரிய சண்டியர்களாக நினைக்கிறீங்க. நான் போய் மடகஸ்கர்ல இறங்கினா, இத்தியோப்பியில் இறங்கினா காரை தந்துட்டாங்க ஏர்போர்ட்டில், கொடிகாடும் சேர்த்து வாங்கிட்டு போகணும். ஏன்ப்பா, ஃபாரினரை கண்டா துப்பாக்கியால் சுட்டி எடுத்து பறிச்சுட்டு போயிடுவான். இங்கே நாட்டில் பொடிகாடு தேவையில்ல போகிறதுக்கு. எல்லாருக்கும் ஏன்டா அவ்வளோ அந்த மக்கள் கெட்டவங்க இல்லை, பழகி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் மக்கள், அவங்க ரொம்ப இறக்கமுள்ள மக்கள், படிக்கல அவங்க. ஏமா, அதாவது அவங்களுக்கு என்ன புரியன்னா, அவங்களை டக்குன்னு தூண்டலாம், வம்பு கிழக்கலாம், ஆனால் ரொம்ப மிருகம்னு நினச்சிடாதீங்க. அவங்கள்ட்ட இன்னொரு பக்கம் குழந்தை மாதிரி, அவங்க இல்லைங்களா, குழந்தைகள் மாதிரி ரொம்ப இறக்கமான மக்கள், விட்டு கொடுத்துருவாங்க. ரோட்டில் ஒருத்தர் விழுந்திருந்தா எல்லாத்தையும் மறந்து வந்து சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த அவர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் உதவி செய்கிற மக்கள். அவங்க அறிவு மட்டும் வளரலை. நாயை கண்டிருப்பீங்களா? நாயை நான் ஒரு வீடியோ பார்த்தேன், என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாயை வளர்த்த ஒரு ஆள் ஆற்றுல மூழ்கிற மாதிரி இப்படி இப்படி காட்டுறாரு, எடுக்கிற வீடியோ நாயுடைய அந்த தன்மையை காட்டு. இந்த நாய் இப்படி நின்று தன்னை எஜமானனை பார்த்து குதிக்குது, அவன் மூழ்கிற மாதிரி இப்படி கையை தூக்குறான், அங்கே போய் குதிச்சு அவன் மேலே நடிக்கிறான். அது இது நிஜமா நம்பிட்டு அவனை போய் இழுத்துட்டு வந்து கரையில் போடுறாங்க. அவன் போகிறான், நாய்க்குள்ள நன்றியை பாரு, தன் எஜமான சாப்பாடு கொடுத்ததுனால அதுக்குள்ள நன்றியை பாருண்டு வழங்குச்சா அந்த நாய், அதுக்குரிய நன்றி. ஏன்னா அதை பழக்கினா நன்றி வரும். அது மாதிரி அந்த மக்களும் நன்றியெல்லாம் சில நேரத்தில் இது பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வேலை செய்யாது தெரியுமா? அறிவு வேலை செய்யாது, அறிவு வொர்க் பண்ணாது. இதுக்கு தான் போதுமா, அதுக்கு டியூஷன் கொடுக்க வேணாம்,
அதுக்கு ஸ்கூல் போக வேணாம். உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்த உடம்பு தான் வளரும். மூளை வளர்க்குறதுக்கு எல்லா சாப்பாடுமே மூளை வளராது, அதுக்கு படிப்பு கொடுக்கணும். உங்கள் பிள்ளையோட பெருமதி, ஓ நல்ல கொளுத்தவர், அவருக்கு வேலை கொடுப்பாங்க, மூட்டை தூக்குறதுல வேலை கொடுக்கணும். அவர் குடலால் வேலை செய்யறக்கு இருக்கு பாருங்க, ஏதாவது இரும்பு தூக்கி வைக்கணுமா, அதுக்கு கிரெயின் இருக்குது. இவ உடம்ப விட பவர்ஃபுல் கிரெயின் எல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள் பிள்ளை உடம்பை வளர்க்க போறீங்களா, அறிவை வளர்க்க போறீங்களா? அறிவை வளர்த்த அவங்க புள்ள வந்து ஒரு சீட்டில் உட்கார், அந்த சீட்டுக்கு பின்னாடி 10 பேர் நிற்பாங்க. இவனும் மனுஷன், அவனும் மனுஷன், இவையே இந்த சீட்டில், அவையே அந்த சீட்டில். இவருக்கு அறிவு கூடையா, இவங்களை விட அறிவு கம்மியா, அதனால உடம்பு இல்லை. அறிவில் முயன்றவர் இந்த சீட்டில் உட்காருவார், பக்கத்தில் உட்காரவர் 4 பேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் பிள்ளை எந்த சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்க போறீங்க தாய்மார்களே? இது ரொம்ப பொன்னான காலத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்க. இப்போ உங்கள் பிள்ளைய டேர்ன் பண்ணலாம், ஆமா டேர்ன் பண்ணலாம். நான் உங்களுக்கு நிரூபித்தேன், நீங்கள் பின்னாடி நின்றுங்கண்டா இந்த ஸ்கூலுடைய தலையெழுத்து மாறுமண்ட. எப்படி மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் இதே வளங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, இதே பாடத்திட்டம், இதே ஓயில் எக்ஸாம், ஆனால் பின்னாடி பெற்றார்கள் நின்றாங்க. நீங்கள் சம்பாரித்து சம்பாரித்து எல்லாத்தையும் போட்டு நாள் முடிஞ்ச பிறகு ஒரு டைம் வரும், பிள்ளைய கவனிக்க இல்லையே. பெருமதியான சொத்து எது தெரியுமா உங்கள் வீட்டில்? இல்லை, ஒன்றே இல்லை, உங்கள் பிள்ளை தான். ஏன் தெரியுமா? பேப்பரும் பேனாம் எடுங்க, இதுவரைக்கும் சேகரித்ததெல்லாம் எழுதி கணக்கு போட்டு கூட்டி போட்டு கணக்கு பாருங்கள். பார்த்து சில பேருக்கு 100,000 வந்துடும், சில பேர் 1,00,000 இருக்கும், சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைய நீங்கள் பெருமதியாக வளர்த்தீங்கண்டா, அந்த சில 1,000,000 பல 100,000 மாற்று. நெல்சன் மண்டேலா தன்னை இனத்தை நோக்கி வந்து சொன்னார், மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய வெப்பனை பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா. உங்கள் கையிலலாம் துப்பாக்கி வச்சுருக்கீங்க, அந்த எல்லாரும் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, பட் பட் பட்டுன்னு சுற்றுவாங்க. ஏண்டா துப்பாக்கியை கையில் கொடுக்க முன்னாடி அறிவை கொடுத்துருக்கேன், ஏன்னா இல்லைன்னா எல்லாரையும் சுட்டு போட்டுருவான். இதுதான் இதை கண்டுபிடிச்சால், அணுகுண்டை கண்டுபிடிச்சவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சார்னா, அந்த சமன்பாடு E=MC², ஒரு சமன்பாடை கண்டுபிடிச்சார். அதுக்கு பிறகு தான் பண்ணுறாங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னார், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் லேம், சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் பிளைண்ட். அவர் அவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சிட்டு சொன்னார், அப்பா இது உலகத்தில் உள்ளவன் கையில் கொடுத்துட்டா உலகம் பற்றி எரிஞ்சுட்டு செத்து போயிடுவோம். ஒரு மார்க்கம் இருக்கணும், அந்த மார்க்கத்துக்கு ஒரு விஞ்ஞானம், அந்த மார்க்கம் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கணும், இல்லாட்டி மனுஷனுக்கு வாழையில துப்பாக்கியை கையில் எடுத்தவனுக்கு மார்க்கம் இல்லைன்னா என்ன ஆயிரும்? அந்த மார்க்கத்துக்கு மார்க்கம் உண்மை நிரூபிக்க ஒரு விஞ்ஞானம் இருக்கணும், இல்லைன்னா மொடமா போயிடும். விஞ்ஞானம் இருக்கிறது, அது நிரூபிக்கப்பட்ட உண்மை, ஆனால் அதுக்கு வழிகாட்ட ஒரு மார்க்கம் வேணும் என்றார். அப்படி இல்லை என்றால் அது ஒரு மனம் என்றார். நல்லா புரியுது உங்களுக்கு? விஞ்ஞானமும் மார்க்கமும் சேர்ந்திருக்கணும். ஏன் தெரியுமா? இல்லை கண்டிடத்தில் வர்ற கோபத்தில் போட்டாருன்னா முடிஞ்சு போகணும். மார்க்கம் ஒரு மனிதனுக்கு பணிமை சொல்லிக் கொடுக்கும், அடக்கத்தை சொல்லிக் கொடுக்கும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும். ஸோ இதனால துப்பாக்கி கையில் உள்ள அவங்க எல்லா கையிலையும் துப்பாக்கி வச்சிருந்தாங்க, எஜுகேஷன் இல்லை. ஸோ அதனால தான் சொன்னான், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதோடு எஜுகேஷன் சேர்ந்து கொடுக்காட்டி மனுஷன் மிருகமாக போயிடுவான், சண்டை எங்கேயும் இருக்கும், பெரிய பிரச்சனை ஆயிரும். கண்டுபிடிச்ச விஞ்ஞானியே பேசிட்டு தான் போனான். ஆப்பிரிக்காவுக்கு வந்து நெல்சன் மண்டேலா சொன்னார், தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்ட், நான் உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனை பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா, இதனால் அடிச்சா முடிச்சு. உன் கையில் உள்ளதெல்லாம் என்னப்பா, நீ கிணத்து தவளை மாதிரி, இந்த கிணறு தான் உலகமாக நினைக்கிறேன். இந்த தவளை அதுக்கு மேலே பார்த்ததே இல்லை, அதுக்கு மேலே உள்ள பறந்த உலகத்தை கண்டது இல்லை. வாழ்நாளில் வாழ்ந்ததும் அதில் தான், பிறந்ததுனால தான், சாகிறதுனால தான், அந்த தவளைக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, நான் பார்த்துட்டு வந்தேன்ப்பா, எங்கப்பா அந்த துப்பாக்கி காட்டுங்க, இந்த சைஸா, இவ்வளோ பெருசா, சின்னதா, பட்டன் போயிருவானா? இல்லைப்பா, அந்த துப்பாக்கியோட பேர் என்ன தெரியுமா? எஜுகேஷன், நாலேஜ், அறிவு, படிப்பு. இதை எடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் உலகத்தை எட்டி பார்ப்பீங்க. இதே மனுஷன் நீங்கள் 4 பேரை சுட்டு கொண்டு நடுசந்தியில் பேசுகிற நேரம் ஃபோனை கண்டுபிடிச்சிட்டாம்ப்பா, இங்கேருந்து பேசுகிறேன் அமெரிக்காவுக்கு வாய்ஸ் அனுப்புகிறான்ப்பா, பூதத்தை வச்சு அனுப்பல, நீ பேய் பிசாசி மோகினின்ற அடி அதை பற்றி யோசிக்கிற நேரம், அவன் பேயை தாண்டி பிசாசியை தாண்டி மோகினியை தாண்டி அமெரிக்காவில் உள்ளோட ஃபோட்டோவை இப்போ பார்க்குறான்ப்பா கேமராவில், அவன் பேசுகிறத நேரடியாக பார்க்குறான்ப்பா. ஓ மூளையில் அது இல்லைப்பா, இந்த மைக் அவன் தான்ப்பா கண்டுபிடிக்கிறான், நீ கையில் வச்ச துப்பாக்கி அவன் தான் கண்டுபிடிக்கிறான், உன்னை அவன் தான் ஆட்டுறான், நீ ஆடப்படுற, அவனுக்கு தேவை மாதிரி உன்னை உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வளர்த்த கண்டுட்டானா? தங்கம் இருக்குதோ, நல்ல இருக்குதோ, உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு போதை பொருளை தந்து சூப்பராக நில்லுங்க பாண்டி எல்லாம் ஜபகரிச்சுட்டு போயிடுவான்.
அதனால அவன் முதலாளி. நீ எப்ப பார்த்தாலும் தொழிலாளியோட ரொம்ப கேவலம். இப்போ உங்க பிள்ளைக்கு எந்த எதிர்காலத்தை கொடுக்க போறீங்க? இந்த இடத்த மாத்தலாம் யாருக்கு? இந்த இடத்தை யாருக்கு மாத்தலாம்? பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு மாத்தலாம், உங்களுக்கு மாத்தலாம். ஏண்டா உங்க புள்ள நோவிக்கப்படுற நேரம் சமூகத்தில் எல்லாருக்கும் உங்களை மாதிரி அக்கறை வராது. உங்க புள்ள அழுதா உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அதனால முழு சமூகமும் அழணும் என்று வராது. உங்க விட்டு ஜனாசாக்கு நீங்க அழுவீங்க, முழு புத்தலம் அழணும் என்று வராது. உங்க பிள்ளையுடைய இந்த முக்கியமான காலப்பகுதியை நீங்க கைத்தவரை விட்டுட்டீங்க, கை நழுவ விட்டுட்டீங்க. தோளுக்கு மேல் வளர்ந்து உங்களுக்கு கட்டுப்படாம இந்த சமூகத்தில் யாரோ கயவர்களுக்கு உங்க புள்ள கட்டுப்பட்டுட்டா. நீங்கள் சிவி சிங்காரிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து கனவு கண்டு உலகமே தூங்குற நேரம் 10 மாசமாக சுமந்து சில நாட்கள் கட்டில் அந்த பக்கம் இதாகி வயிற்று வழியில் இது பண்ணி குழந்தை உதையிற நேரம் அதை ரசித்து ஒரு நாள் வந்து நீங்கள் வாழ்வா சாவான நேரத்தில் ஓட்ட பேக் உடஞ்சி அதுக்கு மேலே ஒரு பெரிய ரத்த வெள்ளத்தில் உங்கள் குழந்தை வந்து உழுவுற நேரம் நீங்கள் உங்கள் உதடுகளெல்லாம் காஞ்சி போய் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக பெற்றெடுத்து அந்த நேரத்தில் அவ்வளோ வேதனைகளையும் குழந்தைய தொப்புள் கொடியை வெட்டி காட்டு நேரம் இதுதானா 10 மாசம் சுமந்த அந்த குழந்தை? நீங்க அன்றைக்கு ஆனந்த கண்ணீர் விட்டீங்க. அந்த பிள்ளைய கயவர்களுக்கு பறி கொடுக்கணும்டா. நீங்க உங்க பிள்ளைக்கு எஜுகேஷன் கொடுக்காம இருந்தா ஆடு மாடை வளர்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆடு மாடுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் புரியாது. ஏப்பா ஏபி தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அதுக்கு ஹைதரசன் தெரியுமானா தெரியாது. இந்த மூளை நமக்கு எங்கிற ஒரு மூளையை தந்திருக்கிற மூளையை பயன்படுத்தாட்டி வேலை இல்லை. பயன்படுத்தாதவனை பத்தி பேசுதான்னு கேட்டா ஆமா. அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகத்துக்கு நிறைய பேரை படிச்சிட்டோம்னா நரகத்துக்கு படிச்சிட்டோமா? ஏமா எதுக்கல்லா? ஏன் நரகத்துக்கு படிச்ச? அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க? விபச்சாரம் பண்ணாங்களா? குடிச்சாங்களா? ஆமா. என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை விட கொடிய வேலை பண்ணிட்டாங்க. மனிதர்களின் ஜின்கள்லயே அதிகமான மெஜாரிட்டி நரகத்துக்குட்டான்ல. மைனாரிட்டி தான் ஜின்னாக்கு, மெஜாரிட்டி பீப்புள் ஜஹன்னம். ஏன் யா அல்லாஹ், ஏன் நரகத்துக்கு போறாங்க? என்ன காரணம்? ஜின்கள் அதிகமானவங்க, மனிதர்கள் அதிகமானவங்க நரகத்துக்கு போய் என்ன காரணம்? லஹும் குலூபுன் லா யஃபகவுன பிஹா, அவங்களுக்கு கல்புகள் இருக்கிறது, அவர்கள் சிந்திக்க மறந்து விட்டார்கள். வலஹும் அயுன் லா யுபசிரூன பிஹா, கல்புகள் இருக்கு சிந்திக்க மறந்துட்டாங்க. ஓகே ஆமா ஓகே, ஒரு பக்கம் வச்சிரும். வலஹும் அயுன் லா யுபசிரூன பிஹா, அவர்களுக்கு கண், அதாவது கண்கள் இருக்கிறது, அவர்கள் பார்க்கவில்லை என்கிறாங்கல்ல. அவர்களுக்கு கண்களை கொடுத்தோம், அவங்க பார்க்க மறந்துட்டாங்க. இல்லையா அல்லா, நம்ம புள்ள நிறைய யூடியூப் பார்க்குமே, நாங்கள் தவறாமல் கதை பார்ப்போமே, நாடகத்தில் ஒன்றும் மிஸ் பண்ணலே, நிறைய படம் பார்ப்போமே. யாரெல்லாம் கண்ணை தந்து பார்க்காத கூட்டம்னா அது வேற, படமெல்லாம் பார்க்காத கூட்டமாக இருக்குங்களா? கண்ணை கொடுத்தும் பார்க்கல பார்த்தீங்களா? சீரழிஞ்சு போயினாலும் எவ்வளோ அழகான படம் போகுது, எவ்வளோ மெச் போகுது. இதா கண்ணை கொடுத்தும் பார்க்கவில்லைன்னா கண்ணால் பார்த்தா இந்த இந்த புல்லு தெரியும் மாடுக்கு. இதுக்கு தெரியறனால தானே போய் சாப்பிடுது. ஆனா உனக்கு அதே புள்ளு தெரிஞ்சா நீ கண்ணை தந்தா இல்ல. உனக்கு தரப்பட்ட கண் எப்படி தெரியுமா? ஒரு விதையை போட்டோம், அது இவ்வளவு பிரம்மாண்டமா மரமா மாறுது. இந்த விதைக்குள்ள இவ்வளவு பச்சை கலர் இருக்குதா? இதுல இவ்வளவு டேஸ்ட் ஆகுது. இந்த மாம்பழம் யாரு சீனி ஊத்தினது? அங்கிட்டு பக்கத்துல நெல்லி போட்டோம், நெல்லிக்காய் இந்த மாதிரி இருக்குது. இங்கிட்டு புளிய போட்டோம், புளி மரத்துல புளிக்குது. ராத்திரி ராத்திரி இது புளி போட்டாங்களா? மண்ணுக்குள்ள இருந்துச்சுன்னா இதுவும் புளிக்கணுமே, அதுவும் புளிக்கணுமே. மாம்பழம் இனிக்குது, இது புளிக்குதுண்டா? இல்லைப்பா இது மண்ணில இல்லை. அப்போ ஊற்றின தண்ணியிலையா? சாக்கடை தண்ணி வந்துட்டு போகுது, மழை தண்ணியும் வருது, எல்லாம் வருவது. அப்போ எதுலப்பா? இந்த சின்ன விதைக்குள்ள அம்புட்டையும் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. அது பிடிச்சி விரிச்சு பார்த்தா உலகம் சின்னதில் போட்டு ஜிப் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அப்படி போட்ட உடனே பிரம்மாண்டமான மரம் வருது. இதுக்குள்ளையா எங்களுக்கு என்ன வேணும்? கண் இருந்தா ரப்பே, உன் படைப்பு இப்படிப்பட்ட படைப்பு, சுபஹானல்லாஹ். இது மட்டும் நீ செட் பண்ணி அனுப்பலன்னு வை, நம்ம எல்லாரும் பசியில செத்து போயிருவோமையா அல்லாஹ். சரி, பசிக்கும் சாப்பிடணுன்னு தரலையே நீ என்ன எங்களுக்கு? ருசிக்கும் சேர்த்து சாப்பிடணும். பசிக்கு சாப்பிட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாம், எல்லாம் அரிசி தான் சாப்பிட்டு போ, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு மாம்பழம் புளி புளிக்கிறதுக்கு புளி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் மாதிரி தந்தியே ரப்பே. இந்த கண்ணால் அப்படி பார்க்கணும். உங்க பிள்ளைக்கு அந்த கண்ணு தெரியுதா? எவ்வளோ ஒருத்தன் ஏமாத்துனான், எவ்வளோ ஒருத்தன் பாயிறான், துள்ளி குதிக்கிறான், அது விளங்குதா? எப்படி வளர்த்துருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், விளங்குதா? உங்களை குத்தி காட்ட பேசல. எனக்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊர் மாறணும், நாங்க மாறணும். இப்ப முடிவெடுங்க,
வெளியில போற நேரம் அத்தனையும் மாத்தணும். மாறலாமான்னு கேட்டா ஆமா சரி. ஏன்னா எனக்கு தரப்பட்ட நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பு தாய்மார்களே பெரியவங்களே, நம்மளால் மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். எப்படி மாறுறது? எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்களுக்கு ட்ரைனிங் தந்தாங்கன்னா மாற்றிடலாம். காலையில் இப்படி எழும்ப வேண்டும், மாலையில் இந்த மாதிரி தூங்கணும், கணவன் மனைக்கு பிரச்சனை வந்தால் இப்படி வாய் அடக்கணும், இந்த மாதிரி பேசணும், சண்டை பிடிக்கிறேன்டா இப்படி தான் பண்ணணும். யார் ட்ரெயின் பண்ணுவான்? ட்ரெயின் பண்ணுறான். யார் ட்ரெயின் பண்ணுறான் தெரியுமா? வீட்டில் செய்தான். இப்படி சொல்லக்குள்ளே பூந்துட்டு நல்ல தோட்டத்தில் கதை வரும், நாடகம் ட்ரைனிங் நடக்குது. கணவனோடு எப்படி நடக்கணும்? இப்போ வார பிள்ளைலாம் டிவோர்ஸ் கூட. ஏம்மா டிவோர்ஸ் கூட? படத்தில் சொல்லி கொடுத்தானே. மாப்பிள்ளைக்கெல்லாம் மரியாதைலாம் எதுக்கு? இதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் 15 பிள்ளையோட உமா இருக்கிற நேரம், 6 மணிக்கு சாயங்காலம் கணவர் வர்ற நேரம், அந்த உமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி படிச்சிருக்கல, டிகிரி போட்டிருக்கல, ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கணவரை பார்த்து கண்ணியமாக வளருங்க. என்ன வந்து 50 பிள்ளைங்க கொஞ்சம் உட்கார வச்சுட்டு கணவர் பக்கத்தில் அப்படியே போட்டு இதெல்லாம் போட்டு சாப்பாடை கொடுத்து சாப்பிடுங்க. அவர் அப்போ ராஜாவாக மாறிடுவார். தன்னோட மனைவிக்கு எதனா துடிச்சு போயிடுவார். ராணி இதுக்கு சொல்லுவாங்க, ரெஸ்பெக்டை கொடுத்து ரெஸ்பெக்ட் எடுங்கண்டு. யார் தலைவர்? இந்த ஸ்கூலுக்கு ஒரு தலைவர் இல்லைன்னு வைங்களேன், 50 பேர் தலைவராக என்ன ஆயிரும்? ஒரு முதல்வர் இருக்கணும், முதல்வருக்கு மற்றவங்க கிட்ட இதாக இருக்கணும், பள்ளிவாசலுக்கு ஒரு தலைவர் இருக்கணும், நம்ம நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கணும், தலைமை வேணும். வீட்டுக்கு யார் தலைவர்? உங்கள் படம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? தலைவர்லாம் இல்லை, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்று தான். யாரை ஒன்றுன்றது? யார் ஒன்றுன்றது? ஆம்பளையும் பொம்பளையும் ரெண்டு பேரும் ஒன்று தானா? பச்சை பொய். பெருமானாட்ட வந்து ஒரு சஹாபி கேட்குறாரு, யாரை சொல்லலாம்? மக்களை நான் அதிகமாக நேசிக்க வேண்டிய யார்? உம்முக்கும் உம்மாவம்மா. சும்மா யாரை சொல்ல? அப்புறம் யார்? உம்முக்கும் உம்மாவை. அப்புறம் யாரை யாரை சொல்லலாம்? உங்கள் உம்மாவை தான்மா. அதுக்கு பிறகு யார்? அபுக்க உங்கள் வாப்பாவை. 4வது வாப்பா. 100 மார்க்ஸ் கொடுத்தா 75 உமாக்கு, 25 வாப்பாக்கு. என்னங்க 100ல் முக்கிய? என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? இறக்கமா அங்கே, தலைமையா இங்கே, பிரிச்செடுக்கணும். எல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு, அதாவது ஸ்கூலில் பிரின்சிபல் இருப்பார், அல்லது ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அதில் பெரிய பொசிஷனில் ஒரு ஆள் சேர்மன் தான் அவர், அதுக்கு கீழே சிஇஓ. லேபர் போய் டிரெக்டாக சேர்மன் பேசினா எல்லாம் மண்டை குத்த பேர், 1500 பேர் நிற்கிறான். இவர் சூப்பர்வைசர்கிட்ட பேசி, சூப்பர்வைசர் மேனேஜர்கிட்ட பேசி, மேனேஜர் அங்கே வந்து அங்குள்ள 10 பேர் தான் அவரோட பேசணும், 50 பேர் அவரோட பேசலாது. இதே மாதிரி புள்ள உமா மூலமாக வந்தால் வாப்பாட்ட வரும், சில பிள்ளை டிரெக்டாக வாப்பாட்ட வரும். புள்ள பிரச்சனை உங்களுக்கு சொல்கிறேன், ஆக கூடுதலான ரிலேஷன்ஷிப் உம்மாட்டேன். ஆனால் கௌரவ் வீட்டுக்கு வந்தால் கணவர் வந்தால், கணவர் வாப்பா வந்துட்டாருன்னு என்ன நடக்கணும்? வாப்பாக்குரிய மரியாதை உமா கொடுத்து காட்டணும். அப்போ பிள்ளைகள் உமாக்கு கொடுப்பாங்க. உமா வாப்பாவை கொடுத்தா புள்ள உமா கொடுப்பாங்க. இப்படி தான் நடக்கும். ஓ இப்படி தானா உமா வாப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? நாங்கள் யாருக்கு கொடுக்கணும்? வீட்டில் மரியாதையை கொடுக்காட்டி எப்படி ஸ்கூலில் வந்து மரியாதை கொடுப்பாங்க? நீங்கள் மரியாதையை பழக்கினீங்களா? இந்த கோழி குஞ்சுக்கு 6 மணிக்கு எடுத்து போடுங்க, 4 நாள் போட்டு பாருங்க, 5வது நாள் 6 மணி ஆகி போயிடும். அது கையில் ஒச்சிக்கட்டியாக இருக்குது காலில், இல்லை க்ளோக்கை பார்த்து, டவரில் உள்ள க்ளோக்கை பார்த்து போதா? 6 மணிக்கு அதுக்கு போக தெரியுதா? பழக்குங்கம்மா, சிலதை பழக்கணும். இந்த அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் அது எப்படி இருக்கல? இப்போ என்னாச்சு? இப்போ டிவியை போட்டு பார்க்குறீங்க, என்ன கழிச்ச சொல்லிக் கொடுத்தான் தெரியுமா? ஆணும் பெண்ணும் சமன்ட்டான். முடிஞ்சு போச்சு. சமன் சமன் சொன்னவெல்லாம் என்னாச்சு? அமெரிக்காவில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான், ஆனால் கல்யாணம் இல்லை. சமனானா எப்படி கல்யாணம் வரும்? பள்ளிவாசலில் 2 தலைவர், என்ன ஒரு ஆள் சும்மா கூட்டிட்டாரு குத்துவா பண்ண, அந்த தலைவர் அவரை கூப்பிடுவார், 2 பேரும் மைக்கை வச்சு பேசுறதா? சண்டை வர ஒரு தலைமை கீழே வரணுமா? தலைமை இல்லைண்டாச்சு இந்தியாவில் அந்த படங்கள், தலைமை இல்லைண்டாச்சு ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே. தலைமை வேணாம், சமன். பெண்ணுக்கு ஆன்மா இல்லையானு உங்களை எப்படி பிடிச்சி ஜோஸ் பண்ற மாதிரி அப்படி நடத்தினதுக்கு பிறகு வாழாவட்டிகளாக கிடக்கிறார்கள். திருமணம் முடிக்கல, அடங்க முடியாட்டி எப்படி திருமணம் முடிக்கிறேன்னு கேட்குறேன். யாருக்காத்தான் ஏலாட்டி? நான் உன்ன மாதிரி தான் வருவேண்டா? இறைவன் அப்படி படைக்கல. பாசத்தில் பிள்ளைகள் உங்களை சூழுவார்கள், உங்கள் கணவர்மார்கள் அல்ல. அடக்கத்தில் நீங்கள் கணவனுக்கு அடிந்த அப்படி வரனாலும் வாழ்க்கை கட்டணும். ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் வேணுமா? இல்லைம்மா, நான் ஃபவுண்டேஷன் இல்லாமல் கட்டுறது கட்ட போறேன்னா 4 2 காத்து புயல் வேணாம், 4 காத்துக்கு விழுந்துடும். புரியுதா? கட்டிடம் ஸ்ட்ராங்காக நிற்கணும்டா, உனங்க ஃபவுண்டேஷன் போடணும். உங்கள் பிள்ளைகள் அதே தவறாக போச்சு. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எல்லாம் மாற்றணும்.
எல்லாத்தையும் மாற்றி அமைச்சா மட்டும்தான் பாவம் அந்த பிள்ளைகள் கண்களை திறந்து பார்த்தால் உலகம் தெரிய ஆரம்பிக்கும் சொல்லுவார்கள். நான் வல்லாஹி சொல்கிறேன், எங்கள் தாய் தாப்பு எங்களை படிக்க விடாட்டி நாங்கள் படிக்காட்டி இன்றைக்கு மயக்க பிடிச்சி பேசுவோம்மா, எங்களையும் கொண்டு போய் ரூமில் அடைச்சி வச்சுட்டு இறங்கி பாட சாப்பாடு தந்தா வளர்த்தவர்கள் தான் அல்லாஹ் மீது ஆணையாகும். நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த நாடுகளில் போயிட்டு பேசுகிறோண்டா கதைக்கிறோண்டா வல்லாஹி இதனுடைய முழு பங்கு என் தாய் தாப்புனுக்கு போகணும். வல்லாஹி நான் சொல்கிறேன், அருமையான தாய் தகவலுக்கு போகணும். அவர்கள் மட்டும் இந்த முடிவை எடுக்காவிட்டால் அவர்கள் படிக்க இல்லை, நீ ஒன்றும் படிக்க தேவை விட்டா எங்க இருப்போம், எங்க இருப்போம்னு கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணர்வை அவர்களுக்கு கொடுத்த நல்லா அருள் புரியட்டும். நான் என்ன உங்களுக்கு கேட்கிறேன்னா, அன்பா அந்த தாய்மார்களை புரிஞ்சுக்கோங்க, மாற்றம் வேணும் மாற்றம்னு காதால கேட்காதீங்க, இது மாறணும்னு நினைங்க, அப்பதான் உங்களுக்கு அல்லாஹ் கல்பை திறப்பான். நாங்கள் மாறி இப்போ நினச்சிங்கண்டா வறுமையான ஃபேமிலிகளில் இருந்து பெரும் உயர்ந்த குழந்தைகள் உருவாக ஆரம்பிப்பாங்க. அவர்கள் ஊரையே மாற்றுவார்கள், ஊரையே மாற்றுவார்கள், தலைக்கீழே மாற்றுவார்கள். அந்த மாதிரியான ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பு அல்லாஹ் உங்கள் கருவுகளில் சுமக்க வச்சிருக்கு. அந்த வளர்க்குற நேரம் ஒழுங்காக வளர்க்கணும், நேரங்கள் கழிஞ்சு போயிடும். அதனால தான் இப்ளீஸ் உங்கள் பிள்ளையை கவிட்டு போகிறதுக்கு தான் ஊருக்குள்ளே டிவியில் ட்ரைனிங் நடக்குது, எப்படி டிவோர்ஸ் ஆகிறது என்ற ட்ரைனிங் தான் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க குடும்ப கதை அது சஹாபாக்களா நபிமார்களா நடிக்கிறது, அவர்கள் ஊழல ஒழிப்போன்னு வருவாங்க. உங்கள் பிள்ளைக்கு யார் சிகரெட் பழக்கினது, யார் உங்கள் பிள்ளைக்கு யார் கஞ்சா பழக்கினது, யார் நினைக்கிறீங்க? நான் கேட்குறவங்கள்ட்ட தாய்மார்களே, உங்கள் ஊர்கள் எனக்கு தெரியாது, உங்கள் அறிவுக்கு நீங்கள் பார்த்த உலகத்தை நீங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் வாசித்து நம்மளை 100 பேரில் எத்தனை பேர் இந்த பாவனில் இருக்கிறாங்களாம் கேட்கல, உங்கள் போதை பொருளை நீங்கள் அதிகமாக கண்டிங்களா 2024 கண்டிங்களா, 10 கண்டிங்க, 15 கண்டிங்களா, 24 கண்டிங்களா? ம், உங்கள் ஊரில் அபாயா வந்து இன்றைக்கு கொடுக்குறவங்க கூடையா 1950 கொடுத்தவங்க கூடையா? இப்போ தானே கூட அபாயா கொடுத்தா அபாயா ஷப்பு வரும், அபாயாவே கொடுக்காட்டி இந்த ஷப்பு வராது. அப்போ சாரி கொடுத்தாங்க, அப்புறம் கவுன் கொடுத்தாங்க, அப்புறம் சல்வார் கொடுத்தாங்க, இவ ஒன்றா வரும், மாறி 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 கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ எது கூட தேவை அது வரும். இப்போ அதிகமாக போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா நிறைய பேர் போதைப் பொருளை விற்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த காலத்தில் எங்கள் ஊர்கள் வளாகத்தில் வர முடியாது, வைன் ஸ்டோர்கள்லாம் பெரிய பெரிய ஏரியாக்களை தாண்டி போகும், எங்கள் பிரம்மாண்டமான பணக்கார ஏரியாக்கள் இருக்கும், அவைகள் வைன் ஸ்டோர்கள் வரையும் நிற்காது. ஏன்னா முஸ்லீம் முஸ்லீம் போப்பா, எங்கள் ஊர் வளாகத்தில் ஒரு கடையை கொடுக்க மாட்டேங்க முன்னோர்கள், அவங்க மரணிக்க முன்னாடி எங்களுக்கு ஒரு பெரும் உதவி செஞ்சுட்டு போனாங்க, சபதம் வாங்குற மாதிரி எல்லாரும் சேர்ந்து எழுதப்படாத ஒரு சட்டத்தில் இருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் எந்த வைன் ஸ்டோரும் வராது, நாங்கள் கொடுக்க மாட்டோம், லட்சையில் கோடி கொட்டினால் வராது. அதனால் இங்கே குடிக்கணும், அடுத்த ஊருக்கு போய் தான் குடிக்கணும். நாம் காட்டி கொடுத்து எங்கள் சமூகத்தை கொடுத்துட்டோம், பள்ளிக்கு பக்கத்தில் வீட்டில் கேஜி விற்கிறாங்களாம், அங்கே அது விற்கிறாங்களாம், ஐஸ் விற்கிறாங்களாம், அவருக்கு பள்ளிவாசல் தலைவர் கொடுத்து வச்சிருக்கோம். கேவலம் எங்கள் பிள்ளைய அழிக்கிற கயவர்களை தலைவராக்கி இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை கவனமாக புரியுங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் முன்னோர்கள் நடந்து கொண்டாங்க. குறைஞ்ச பட்சம் அவங்க செஞ்ச நல்லதுனால தான் எங்கள் ஊர்களில் அதிகமானவங்க அப்படி இல்லை. இப்போ என்ன சொல்ல வரேன், அதிகமாக குடிக்கிறாங்களே என்ன காரணம் நான் கேட்குறேன். இந்த கோவிட் நடந்துச்சு தானே, கோவிட் அவுட் பிரேக்கில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொரோனா டைமில் நாடை பூட்டிட்டாங்க, நட பூட்டிட்டாங்களா, பூட்டினத்துக்கு பிறகு ஸ்கூலில் இருந்து ஸ்கூல்லாம் பூட்டிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு புள்ள வருமா இல்லையா, புள்ள வந்த பிறகு, இங்கே டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா, டீச்சர்ஸ் இருந்தால் கை தூக்குங்க. ஆ, கொரோனாக்கு பிறகு பிள்ளைகள் வந்தாங்களா, இதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் ஆண்டு வகுப்பு நடத்துனீங்களா, கொரோனாக்கு பிறகு 5ஆம் ஆண்டு வகுப்பு நடத்துனீங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சா, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சா, ரொம்ப வித்தியாசமா? உங்கள் டீச்சர்ஸ் உங்களை முன்னாடி வச்சு சொல்கிறாங்க, அது என்ன, நான் அந்த கேள்வி கேட்க அவங்க ஆமான்றாங்க, எதுவுமே நடக்காட்டி வெள்ளம் வந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் வெள்ளம் வந்துச்சுன்றாங்க. டீச்சர்ஸ் மார்க்கு விளங்குது என்னமோ மாறி இருக்கிறாங்கண்டு, அப்போ வீட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எப்படி இவ்வளோ காதல் பித்தமாகி இவ்வளோ இந்த மாதிரி ஆகி சின்ன பிள்ளைகள் மாறி கட்டுப்படாத மாதிரி வந்து ரொம்ப பயங்கரமான மாற்றம். கோவிடுக்கு பிறகு நாடு டோட்டலாக மாறிட்டுமா, ஸ்கூல் மாறிட்டு. எங்களுக்கு மைக்க பிடிச்சி முதல்ல பேச சொன்னதெல்லாம் மெமரி பவர். இப்படி இப்படி பிள்ளைகள் படிக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க அடங்குறான் இல்லைன்றாங்க, கொஞ்சம் இப்படி பண்ணுங்க கட்டுப்படுறான் இல்லைன்றாங்க, இன்னும் வச்சுட்டு வர்றான்றாங்க,
எட்டாம் ஆண்டு பையன் சிகரெட் குடிக்கிறான்றாங்க. வீட்டுக்குள்ள யாரு வந்தது? அசரத்து வந்து சொல்லி கொடுத்தார. பள்ளியும் பூட்டி, ஸ்கூலும் பூட்டி, யாரு யாருமா பக்கத்து விட்டாளா? ட்ரிப் அனுப்பினீங்களா? ட்ரிப் போய் கெட்டு போனா பரவாயில்ல. யாரு புள்ள போன்ல வேறெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம், படம் தான் பார்த்துச்சு. முழு நேரமும் படம் தான் பார்த்துச்சு. அந்த சிந்தனையோட வெளிப்பாடை நீங்கள் பார்க்கணும்னு அகோர முகத்தை உங்களுக்கு பார்க்கலாம். நல்ல ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது சொல்கிறேன். கதாநாயகர் கதாநாயகர் இருக்கிறாங்களே, சின்ன பிள்ளைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் விற்கணும்ண்டா உலகத்தில் பெரிய ஒரு விஷயம் நடக்கும். கார்ட்டூன் யார் உருவாக்குறது? இஸ்ரேல். இஸ்ரேலில் கார்ட்டூன் கொடுக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் அதில் கொடூரமான முகம் என்னது. காட்டணும் காட்டுனா காட்டுன்னு தப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பென்டென் காட்டணும் ஏதோ ஒரு பேர் பேர் சொல்லுவான். பிள்ளைக்கு கதாநாயகர் உண்டாக்கிடுவான், உண்டாக்கிட்டு அதை வச்சு வச்சு ஒவ்வொரு ப்ராடக்டாக வெளியே போடுவான். ஆ அப்படி வச்சில அப்படி இதில் இது கேப்பில் பிடி அவன் ஃபோட்டோவை போட்டப்புனா அது வேணும் வேணும் வேணும். மார்க்கெட்டு வேணுமா இருந்தால் கதாநாயகர் அவன் அப்படி ஒரு உண்டாக்கி எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணினது எப்படி கெப்படிச்சு விற்பான். அவன் கெப்படிச்சு விற்க மாட்டான். கெப்பில் இதுக்கு முன்னாடி பல கோடி செலவழித்து கார்ட்டூன் அடிச்சிருவான். அந்த கார்ட்டூன் பிக்சர் ஸ்பைடர் மேனா? ஸ்பைடர் மேன் எனக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா? இண்டுக்குள்ளவனுக்கும் தெரியுது. அவன் ஷாகில் பார்த்தீங்களா எத்தனை தலைமுறை செத்துட்டு நாம கார்ட்டூன் பார்த்து ஸ்பைடர் மேன் இண்டுக்கு நிற்கிறான். ஸ்பைடர் மேன் அடிச்சு ஒரு ஒச்ச கண்டென்ட் வைக்க புள்ள அப்படி அது வேணும்னு ஏன் வேணும்? ஆனால் அவன் சித்தாந்தமே அதை விற்றுட்டு அதால் பிள்ளைகள மார்க்கெட்டில் போவோம். ஒச்ச வீட்டில் இருக்கும் ஸ்பைடர் மேன் வச்சிங்களையா அபி இதில் இது இல்லைன்னு அவன் அதை செஞ்சு போட்டு அதை ரிலீஸ் பண்ணிடுவான். அதில் ஒரு பாட்டை தான் நான் சொன்னேன், கார்ட்டூனில் இந்த 10 பாட்டு இருக்குது. அதில் எப்படி கரடு முரணாக ஆகுவான் எப்படி அதெல்லாம் வேறு. உலகத்தில் என்ன சித்தாந்தமோ எல்லாம் அழகாக கொண்டாந்து போட்டுருவான். கதாநாயகர் வேணும், நமக்கு என்ன வேணும்? தலைவர் வேணும். சின்னவன் தலைவர் கார்ட்டூனில் ஸ்பைடர் மேன், பெரியவன் தலைவர் வந்து படத்துள்ள கதாநாயகர். இந்த தலைவரை கிரியேட் பண்ணிட்டு புடவையும் என்ன பண்ண போகிறீங்களா? ஒரு பெரிய மாஃபியா நடக்குதா? மெடிக்கல் தீண்டாமல் ஒழிக்க போகிறாங்களாம், வரதட்சணை சீர் வரிசை இல்லாமலாக்க போகிறாங்களாம், எல்லாம் லஞ்சத்தை ஒழிக்க போகிறாங்களாம். ம், யார் ஒழிக்க போகிறது? சுத்தமான கதாநாயகர். உலகத்துக்கு சுத்தமாக வெள்ளையும் சொல்லையுமா காட்டுவாங்க. அவன் யார் என்பது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும். 4 கேம் 40 கேமரா அடிக்கும். மேலால் கேமரா அடிப்பான், இங்கால கேமரா அடிப்பான், மேலே இருந்து இப்படி கீழே வரும். என்ன செட்டப் பண்ணுவான் ஒரு மூமெண்ட்டுக்கு, அவ்வளோ கேமராக்கள் இருக்கு. இப்போ ஒரு ஆள் சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க, உங்கள் கணவர் சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு குடித்தாமா இவ்வளோ கேமராக்கு மத்தியில் அவருக்கு சிகரெட் குடிக்க தேவண்டா? இப்படி குடிப்பாரா இல்லை ஒதுங்கி போய் பின்னாடி குடிப்பாரா? நான் கேட்குறவங்களா, கேமராலாம் நிற்கிறனால சிகரெட் குடிக்கணும், கேமரா முன்னாடி குடிப்பாரா? கக்குறாங்க. ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறான்னு அதிபர் நிற்கிற அவர் பா முகத்தை பார்த்து கக்குவானா? ஏன் சொல்லி கேட்கிறேன், இந்த பக்கம் திரும்பி கக்குறேன். அந்த இடத்துல எங்களுக்கு இதாகுது. இதை மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட்டா சொறி குத்தி கேட்கிறவங்க என்ன நடக்குது? இவ்வளோ கேமராக்கு மத்தியில் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, காதல் செய்யணும், அது ஃபெயில் ஆகும், அப்போ டம் அடிக்கணும். இருக்குதா சொல்லி கொடுத்தாச்சு. உங்கள் பிள்ளைக்கு ஃபெயில் ஆயிடுச்சா அவன் என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்டோட நிற்பான், அவன் சொல்லிக் கொடுப்பான். அடி அப்படி தான் தலைவர் அடித்தார். கதாநாயகர் நல்ல பழக்கம். இப்போ விளங்குச்சா ஏன் 5ஆம் ஆண்டு பிள்ளை 8ஆம் ஆண்டு பிள்ளை கோவிட்ல இவ்வளோ டிவிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இவ்வளோ மாறினாங்கண்டு? இப்போ பார்க்கறது கம்மி, புள்ள பிஸி, அப்போ ஃபுல் டைம் அதுதான், புள்ள வேற மாதிரி ஆயிரும். அப்படிப்பட்ட படத்தையும் ஹராம், அதில் பச்சை ஹராம். ஸோ அதனால் அன்பு தாய்மார்களே, நேரம் கடந்து போகுது. ஒரு விஷயத்த சொல்கிறேன், இப்போ இதுக்கெல்லாம் மாற்றம் வேணும். எப்படி மாறலாம்? எனக்கு ஒரு வாரத்தில் சொல்லிடலாம், ஆனால் நீங்கள் போய் இதை ஃபுல்லாக படித்து அது உங்கள் ஊர்களுக்கு அது மாதிரியான வேலைகளை செஞ்சிங்கன்னா மாறலாம். நான் இதை விட ரொம்ப மோசமான ஒரு சமூகத்தை எடுக்கிறேன். வீட்டுக்கு விட்டு குடிக்கிறாங்க, பெண்கள் விபச்சாரம் பண்ணுறாங்க, ஆம்பளை குடிக்கிறாங்க, சண்டை பிடிப்பாங்க.
கொலை பகிரங்கமாக நடக்கும். தண்ட பிள்ளைய களத்தை நெசிக்க கொள்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்குள்ளே நான் போடுறேன். இந்த கிராமத்தை எனக்கு மாற்றி தரலாமான்னு கேட்டால் ஏழுமா? உங்களோடையாவது பேசலாம். நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க. அங்கால அப்படி போதலன்னு கிடப்பான். இங்கால விபச்சாரம். சொந்த குழந்தைகளை கொள்ற ஆட்கள், சொந்த குழந்தைகளை கொள்ற ஆட்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை, ரொம்ப கம்மி. அரபியர்கள் தன்னுடைய கௌரவத்துக்காக தன்னுடைய பிள்ளைய குடித்து ஒன்றி புதைத்தவங்க. பொம்பளை பிள்ளையா வெக்கம், ஆம்பளை பிள்ளையா சிங்கம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே தான் ரசூலுல்லா வந்தான், அங்கே தான் திருக்குர்ஆன் வந்துச்சு. இந்த உலகத்தில் அவங்க நாடோடிகள், அவங்க இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. அவங்க ஊரில் எல்லா விளைச்சலும் இருக்காது. ஒட்டகத்தை எடுத்துட்டு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. போலீஸ் இல்லை. யார் இப்போ உங்கள் ஊர் ஜனாதிபதி? ஜனாதிபதி இல்லை. உங்கள் ஊரில் போலீஸ் இல்லைன்னு வைங்க, திருட்டு நடக்குமா, கொலை நடக்குமா, சட்டம் இல்லைன்னா எல்லாம் நடக்கும். அந்த ஊரில் எதுவுமே இல்லை. யாருப்பா போலீஸ், யார் பிடிப்பா? அந்த கோத்திரை இவங்களுக்கு அடித்தா இங்கே கொண்டா இங்கே உள்ளவா அங்கே கொள்ளுவான். 100 வருஷத்துக்கு பகை போகும். ஒவ்வொரு ஆளாக உளுந்து 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 இருப்பாங்க. அடக்கம் ஒழுக்க நேர்மை அவனுக்கு பட்டது சட்டம். ஏன் சட்டம்? நான் இப்படி இருந்தாங்க. இப்படிப்பட்டவங்களை அடக்கலாமா? 23 ஆண்டு கால பிரச்சாரம். மெல்ல மெல்ல வானத்திலிருந்து மழை பெய்யுது. வறண்ட பூமி அழகாக செழிப்பா சிரிச்சு பார்க்குது. அதே மாதிரி மழை துளிகள் உழுவுற மாதிரி வகை வருகுது. 23 ஆண்டுகள் கழிகிறது. எந்த மக்களை போய் காட்டு மிராண்டி என்றீங்களோ, எந்த மக்கள் விபச்சாரம் பண்ணாங்களோ, எந்த மக்கள் குடித்தாங்களோ, எந்த மக்களுக்கு உலகத்தில் இடம் இல்லையோ, எந்த மக்களுக்கு எழுத தெரியாதோ, எந்த மக்களுக்கு படிக்க தெரியாதோ, 23 ஆண்டுகள் கழிகிறது. உலகத்தில் பிரம்மாண்டமான வல்லரசுகள் எட்டி பார்க்குது. யார? பாலைவனத்து அரபிய மக்கள், ரோம பேரரசு. நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன், ரசூலுல்லாக்கு முன்னாடி ரோம பேரரசு எவ்வளோ வருஷம்? 1000 வருடம் பழமை. இந்த பக்கம் பாரசீக பேரரசு. ஈரானை தலைநகரமாக கொண்டிருக்குது, இத்தாலியை தலைநகரமாக கொண்டு ரோம பேரரசு எல்லாம் உழுவுது. முஸ்லீம்கள் கையில் ஆட்சி. யார் இடுப்பில் வயிற்றில் கல்லை கட்டினாங்களோ அவங்க அமீருல் முஃமினாக மாறியிருந்தாங்க. எந்த சஹாபாக்கள் மயங்கி மயங்கி பசியில் உழுந்தாங்களோ அந்த அபூ ஹுரைரா அவர் ஊருடைய அமீர். உலகத்தில் ஹலீஃபாக்கள் உருவாக்கப்பட்டார்கள். 1924 வரைக்கும் உலகம் அவங்க கையில் கொடுக்கப்பட்டது.